ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பரோபகாரம் பள்ளி படிப்போடு பண்டைய சாஸ்திரங்கள். இலவசமாக வேத சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று ஆரம்பித்தால் கூட அதற்கு ரெஸ்பான்ஸ், அதாவது வரவேற்பு இல்லை. வேத சாஸ்திரம் மட்டும் இல்லை, திருக்குறள், தேவார திவ்ய பிரபந்தம் அல்லது நம் தேசத்தில் நீண்ட காலமாக இருந்து இப்போது நசித்து வரும் சித்தர் சாஸ்திரம் முதலானவற்றில் கூட இலவச வகுப்பு நடத்த சில பெரியோர்கள் எடுத்த நல்ல முயற்சிகள் பலன் தரவில்லை. இந்த படிப்பிலே போனால் உத்தியோகத்துக்கு உதவி செய்கிற ஸ்கூல் படிப்புக்கு பாதகமாகிறது என்று ஜனங்கள் இவற்றை ஆதரிக்காமலே விட்டுவிடுகிறார்கள். அதனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஸ்கூல் பாடத்தை விடாமல் அதோடேயே வேதாபியாசத்துக்கு உரியவர்களுக்கு வேதத்தையும் மற்றவர்களுக்கு இதர புராதான சாஸ்திரங்கள் கலைகள் இவற்றையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்காக பிரைவேட் ஸ்கூல்கள் ஆரம்பிக்கலாம். தினமும் அரை மணி ஒரு மணி ஸ்கூல் டயத்தை நீட்டி லீவ் நாட்களையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இந்த மாதிரி ரெகுலர் சிலபஸோடு கூடவே சாஸ்திரங்கள் தேசிய கலைகள் இவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படி பசங்களை தயார் பண்ணி கால விரயமில்லாமலே மெட்ரிக் பரீட்சைக்கு அனுப்புவதாக ஏற்பாடு செய்தால் அநேக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படிப்பட்ட ஸ்கூல்களில் சேர்க்க முன் வருவார்கள். பென்ஷனர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை, எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். மனப்பூர்வமாக ஈடுபட்டு பிற்பாடு டிகிரி டிப்ளமோவுக்கு ஹானி இல்லாமலே நம்முடைய புராதன சாஸ்திரங்கள், பக்தி நூல்கள், நீதி நூல்கள், கலைகள் ஆகியவை அழிந்து போகாமல் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று பொதுஜனங்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் நிச்சயம் தங்கள் பிள்ளைகளை இப்பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பார்கள். நம்முடைய தொன்று தொட்ட மகத்தான நாகரிகத்துக்கு வாரிசாக வருங்கால பிரஜைகளை உருவாக்குகிற பேருபகாரம் இது. இந்த நாகரிகத்துக்கு அடிவேரில் ஜலம் விடுகிற மாதிரியான தர்மம் எதுவென்றால், வேதம் படிக்க விருப்பமுள்ளவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க முன் வருகிறவர்களுக்கும் கஷ்டமில்லாமல் ஜீவனம் நடத்துவதற்கான சௌகரியங்களை பண்ணி தருவதாகும். எவரும் தன்னாலான எந்த தர்மத்தையும் செய்ய வேண்டும் என்பது பொது விதியானாலும், குறிப்பாக வித்யாதானம் பிராமணருக்கும் கோசம்ரக்ஷணை வைஷ்யர்களுக்கும் அவசிய கடமையே ஆகிறது. வித்யாதானம் என்கிற போது நம்முடைய தேச வாழ்வுக்கு உயிர்நிலையாக உள்ள வேத வித்யைக்கும் நம்முடைய மதத்துக்கு முக்கிய பாஷையாக இருக்கிற சம்ஸ்கிருத படிப்புக்கும் முதல் இடம் கொடுத்து உதவி புரிய வேண்டும். எனக்கு ஒன்று தோன்றுகிறது, கன்னியாதானத்தையும் வித்யாதானத்தையும் விசேஷமாக சொல்கிறார்கள் அல்லவா? கன்னியாதான விஷயம் அப்புறம் சொல்கிறேன். இந்த இரண்டுக்காகவும் நம் மடத்தில் அபிமானமுள்ளவர்கள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக கன்னியாதான ட்ரஸ்ட், வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட் என்று இரண்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இவற்றின் ட்ரஸ்டிகளை நியமிக்க இந்த மடத்தின் சுவாமிகளுக்கு அதிகாரம் இருக்கும். மடத்துக்கு ட்ரஸ்டிகள் கணக்கு காட்டுவார்கள். மற்றபடி ட்ரஸ்டுகள் ஸ்வயேச்சையாகவே நடக்கும். இந்த ட்ரஸ்டுகளை நாமினிகளாக, அதாவது தொகை பெறுபவர்களாக போட்டு மடத்து பக்தர்கள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்துக்கொள்ளலாம். முழு தொகையும் ட்ரஸ்டை சேரும்படியாக போட வேண்டும் என்பதில்லை, பாதி தொகை இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டவரின் குடும்பத்துக்கு சேரும்படியாகவும் மீதி பாதி ட்ரஸ்டை சேரும்படியாகவும் பண்ணினால் போதும். குழந்தைகள் இருக்கிறவர்கள் தங்கள் பெண் குழந்தையின் பேரில் கன்னியாதான பாலிசியையும் ஆண் குழந்தையின் பேரில் வேத வித்யாதான பாலிசியையும் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரஸ்டின் மூலம் வேறு யாரோ ஒரு கன்னியா குழந்தைக்கு கல்யாணமும் வேறு யாரோ ஒரு பிள்ளைக்கு வேத ஞானமும் ஏற்படுகிற புண்ணியம் பாலிசி ஹோல்டர்களான குழந்தைகளை சேரும். இதனால் நிஜத்தில் பிரீமியம் கட்டுகிற தகப்பனார்தான் அந்த பெண் குழந்தையை ரிதுமதியாவதற்கு முன்பே கன்னியாதானம் பண்ணி கொடுக்காத தோஷத்துக்கும் அந்த பிள்ளையை அத்தியனத்துக்கு விடாத தோஷத்துக்கும் கொஞ்சம் பரிகாரம் செய்து கொண்டதாகவும் ஆகும்.
தங்கள் குழந்தைகளுக்கு சாஸ்திரோக்தமாக செய்ய வேண்டியதை செய்தவர்களுக்கும் இந்த கன்யா வித்யாதானங்களை செய்தால் இரட்டிப்பு புண்ணியம். டிகிரி இல்லாமல் மதிப்பு பெற. ரிட்டையர் ஆனவர்கள் தங்களை மட்க பண்ணி கொண்டு உட்காராமல் கிளுகிழுவென்று கல்பவிருஷங்களாகி சமூகத்துக்கு நிழலும் பழமும் கொடுத்து ஆதரிக்க முடியும், ஆதரிக்க வேண்டும் என்று சொல்ல வந்தேன். ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர் 2 பையன்களுக்கு ஓவர்சீயர் படிப்புக்கு சமமாக வீட்டிலேயே, அதாவது முடிந்தால் அன்னமும் போட்டு படிக்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் டிகிரி வாங்க வேண்டும் என்பது கூட இல்லை. இன்ன பெரியவரிடம் படித்தார்கள் என்பதாலேயே அவருடைய சர்டிபிகேட்டை பார்த்தே பிரைவேட் கான்ட்ராக்டர்கள் அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள். இன்ஜினியரிங் காலேஜில் தனக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மாணவன் அழ இடம் இருக்காது. இப்போது சங்கீதத்தில் ஒருத்தனின் டிகிரியையோ டிப்ளமோவையோ பார்க்காமல் இன்னார் சிஷ்யன் என்றுதானே கச்சேரிக்கு சபாக்காரர்கள் கூப்பிடுகிறார்கள். அப்படியே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியைச் சேர்ந்த வாலிபர்கள் மற்ற துறைகளிலும் காலேஜ் படிப்பை எதிர்பார்க்காமல் இன்னாருடைய சிக்ஷையில் கற்றுக்கொண்டான் என்பதாலேயே பிரைவேட் ஃபேக்டரிகள் கம்பெனிகள் ஆகியவற்றில் உத்தியோகம் பெறக்கூடிய மகா உபகாரம் நன்மதிப்பு பெற்ற அனுபவஸ்தர்களான பென்ஷனர்கள் ஒன்று கூடி வித்யாதானம் செய்வதால் ஏற்படும். இப்போது சிஏ அந்த டெக் இந்த டெக் என்று எத்தனை படிப்புகள் தனியார் ஸ்தாபனங்களால் நடத்தப்பட்ட போதிலும் யூனிவர்சிட்டி டிகிரிகளை விட உசத்தியாக சர்க்கார் உள்பட எல்லாராலும் நினைக்கப்படுகின்றன. அம்மாதிரி இதுவும் விருத்தியாக முடியும். பெண்களுக்கான பணிகள். பெண்கள் பகலில் ஒழிவு இருக்கிற போது சேர்ந்து நல்ல மத நூல்களை படித்து மற்ற ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரங்கள் யதேஷ்டம். பெண்கள் ஒன்று சேர்ந்து இவற்றை பாடம் பண்ணலாம். மடம் கோயில் மாதிரியானவற்றுக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுக்கலாம். குங்குமம் எப்படி செய்வது என்பதற்கு ஒரு முறை ஸ்ரீபிரியவர்களே கொடுத்த குறிப்பு. 30 தோலா கெட்டியான உருண்டை மஞ்சள் எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்க. இதற்கு சம எடை எலுமிச்சம்பழச்சாறு விதையில்லாமல் வடிகட்டி எடுத்துக்கொள்க. மஞ்சள் முதலியன கடையில் தோலா கணக்கில் எடை போட்டு வாங்குவது போல் எலுமிச்சஞ்சாற்றுக்கு வீட்டில் எடை பார்ப்பது முடியாது. அதனால் முகத்தல் அளவையில் வீட்டில் இருக்கக்கூடிய அவுன்ஸ் கிளாஸில் அளந்து போடுகிற விதத்தில் சொன்னால் 16 அவுன்ஸ் எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழச்சாற்றில் நன்றாக பொடித்த வெங்காரமும் படிகாரமும் ஒவ்வொன்றும் 3 தோலா போட்டு கரைக்கவும். மஞ்சள் துண்டுகளை இதில் போட்டு கலக்கிக் கொள்ளவும். வாயகன்ற ஈயம் பூசிய பாத்திரத்தில் வைப்பது உத்தமம். இதை ஒரு நாளில் 3 தடவை நன்றாக கிளறவும். பழச்சாறு மஞ்சளில் சேர்ந்து சுண்டிய பிறகு நிழலிலேயே நன்றாக காய வைக்கவும். அப்புறம் உரலில் இடித்து வஸ்திராயணம் செய்யவும். மெல்லிய துணியில் பொடியை வடிகட்டுவதே வஸ்திராயணம் அல்லது வஸ்திரகாயம். இப்படி விழுகிற சுத்தமான மஞ்சள் குங்குமத்தை வாயகன்ற ஜாடியில் பத்திரப்படுத்தவும். குங்குமத்தில் 1 அல்லது 2 தேக்கரண்டி, அதாவது டீஸ்பூன் சுத்த பசு நெய் விட்டு கட்டித்தட்டாமல் நன்றாக கலக்க செய்து வைத்தால் காப்பும், அதாவது பிரிசர்வேட்டிவ் ஆகும், புனிதமும் ஆகும். சுத்தமான பசுனை கிடைத்தால் மட்டுமே சேர்க்கவும். சரக்கை பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட நெய்யே சேர்க்காவிட்டாலும் பாதகமில்லை. சுவாமி தீபத்துக்கு அகத்திலேயே சுத்தமாக வெண்ணெய் காய்ச்சி பசும் நெய் எடுத்து தரலாம். முனை முறியாத அக்ஷதைகள் பொறுக்கி அனுப்பி வைக்கலாம். அக்ஷதை என்றாலே முறியாதது என்று அர்த்தம். ஆனால் இப்போது மந்திராட்சதை என்று போடுவதில் பாதி நொய் மாதிரி தூளாகத்தானே இருக்கிறது. மந்திராட்சதை முழுசாக இருந்தால்தான் அதனால் மங்களம் கிடைக்கும். எங்கிருந்தோ டின்னில் அடைத்து வருகிற நெய்யில் ஏதாவது கொழுப்பு கலந்திருந்தால் அதை சுவாமி தீபத்துக்கு போடும்போது உத்தேசித்த க்ஷேமம் உண்டாகாமலே போய்விடும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்பெல்லாம் யாராவது ஒரு ஹோமம் யக்ஞம் என்று செய்தால் விரோதிகள் அதை நிஷ்பலனாக்குவதற்கு ஒரு தந்திரம் பண்ணுவார்களாம். அதாவது ஹோமம் பண்ணுகிறவனிடம் ரொம்பவும் ஸ்நேகம் வந்துவிட்டது போல் நடிப்பார்களாம். ஹோமத்துக்கு நாங்கள் நெய் கைங்கரியம் செய்கிறோம்,
என்று சொல்லிக்கொண்டு நெய்யில் கொஞ்சம் பன்றி கொழுப்பை கலந்து கொடுத்து விடுவார்களாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி அசுத்த நெய்யினால் ஹோமம் பண்ணினால் பண்ணுகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதோடு விபரீத பலன் வேறு உண்டாகும். ஹோமம் அல்லது சுவாமி தீபத்துக்கான நெய், மந்திராட்சதை, குங்குமம் முதலியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இவற்றில் கடை சரக்குகளை நம்புவதை விட பெண்கள் சேர்ந்து கைங்கரியமாக செய்தால் ஸ்லாகியமாக இருக்கும். மற்ற சோஷியல் சர்வீஸுகளை விட தெய்வ சம்பந்தமான, மத சம்பந்தமான இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் முக்கியமாக செய்யலாம். பட்டுப்புடவை, வைரம், இன்னும் வேறு தாம்தும் செலவுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஸ்திரீகள் ஒரு பிரதிஜை பண்ணி கொண்டால் அதுவே பெரிய உபகாரமாகும். பட்டு துணி வேண்டாம் என்று வைப்பதால் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை சாகாமல் காப்பாற்றிய புண்ணியம் கிடைக்கும். அதோடு இருக்கிறவர்கள் இப்படி செலவு செய்வதை பார்த்து இல்லாதவர்களுக்கும் ஆசை உண்டாகிறதே. கடன் கஸ்தி வாங்கியாவது அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறார்களே. இப்படி அவர்களுக்கு தப்பான வழிகாட்டி அபகாரம் பண்ணாமல் இருப்பதே உபகாரம்தான். இந்த ஆடம்பரங்கள் போய் காப்பிக்கு பதில் மோர்கஞ்சி சாப்பிடுவது என்றாகிவிட்டால் எல்லா குடும்பத்திலும் பாதி செலவு மிஞ்சும். கடன் வாங்கி குடித்தனம் செய்பவர்கள் கடன் வாங்காமல் காலம் தள்ளலாம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.